பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதன் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்ட் பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் Be the change. Big Genius Academy in Plus 2 மாணவர்களுக்கான Big Minds Tuition Batches அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் Maths, Physics, Chemistry, Biology. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர் திருச்சி 5 தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குவிக் டிரையிங் PU எனாமல் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். 1977 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பி ராமதாஸ் வெற்றி பெற்றார். 1980 அதிமுக சார்பில் போட்டியிட்ட கே எம் எஸ் சுப்பிரமணியன் வெற்றி அடைந்தார். 1984 காங்கிரஸ் கட்சியின் சார்பில் போட்டியிட்ட கே எஸ் எம் ராமச்சந்திரன் வெற்றி அடைந்தார். 1989 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஜே ஜெயலலிதா வெற்றி அடைந்தார். 1991 அதிமுக சார்பில் போட்டியிட்ட பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 1996 திமுக சார்பில் போட்டியிட்ட சுடலை முத்து வெற்றி அடைந்தார். 2001 அதிமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் ராமராஜ் வெற்றி அடைந்தார். 2006 திமுக சார்பில் போட்டியிட்ட எஸ் லட்சுமணன் வெற்றி பெற்றார். 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஓ பன்னீர்செல்வம் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் மீண்டும் ஓபிஎஸ்ஏ வெற்றி பெற்றார். தேனி மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கும் போடி சட்டமன்ற தொகுதியில் கொடுவிலார்பட்டி, கோவிந்தநகரம், தாடிச்சேரி, தப்புக்குண்டு, உப்பார்பட்டி, கோட்டூர், சீலையம்பட்டி, பூமலைக்குண்டு மற்றும் ஜங்கால்பட்டி, பழனிச்செட்டிப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் திமுக 3 முறையும் அதிமுக 7 முறையும் காங்கிரஸ் கட்சி 4 முறையும் வெற்றி பெற்றிருக்கின்றன. தற்போதைய துணை முதலமைச்சராக இருக்கும் ஓ பன்னீர்செல்வம் இந்த தொகுதியில் இருந்துதான் எம்எல்ஏவாக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். திமுக அதிமுக ஆகிய இரண்டு கட்சிகளும் இந்த தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தாலும் தொடர்ச்சியாக 2 முறை திமுக வென்றதே கிடையாது. 2021 சட்டமன்ற தேர்தலில் போடி சட்டமன்ற தொகுதியில் வெல்லப்போவது யார்? மீண்டும் அதிமுகவா அல்லது திமுகவா? மக்கள் என்ன சொல்கிறார்கள்? வாருங்கள் பார்க்கலாம். எலெக்ஷனுக்கு இன்னும் 15 நாள் போடிங்கிறது ஒரு ஸ்டார் தொகுதி, ஓபிஎஸ் நிற்கிறாரு, இந்த கிரவுண்டு எப்படி இருக்கு? இங்க யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமா இருக்குண்ணே? எடப்பாடி பன்னீர்செல்வம் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு இருக்கு. ஏன்னா ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க, எல்லாத்தையும் எல்லா சலுகைகளையும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க தான் மறுபடியும் வரணும். போட்டியில் வந்து எப்பயுமே பார்த்தீங்களா ஐயா ஓபிஎஸ் தானே எப்பயுமே வருவார். எப்பயுமே ஓபிஎஸ்க்கு தான் ஐயா ஓபிஎஸ் அவர்கள் வந்து நம்ம போடி தொகுதியில் வந்து நின்றார். முதல்ல ஒரு இன்ஜினியர் படிக்கணும்னாலும் சரி, ஒரு டாக்டர் படிக்கணும்னு, ஒரு வக்கீல் அட்வொகேட் ஆகணும்னா கூட படிக்கணும்னா கோயம்புத்தூர் சென்னையை தான் போய் நாங்களாம் என் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு அலைஞ்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி நீங்கள் கஷ்டப்பட வேணாம், உங்களுக்கு தேவையான உங்கள் மக்களையும் உங்கள் கஷ்டத்தை பூரா எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்காக வேண்டி உங்களுக்கு நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்குறோன்னு சொல்லி ஐயா வந்து இன்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்துட்டார். லா காலேஜ் கொண்டு வர, கால்நடைத்துறை மருத்துவ காலேஜ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து எஜுகேஷன் லைன்லேயும் சரி மக்களை நல்லா வளர்த்தி கொண்டு வர்றதுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அதே மாதிரி விவசாயங்கள் செழிக்கிறதுக்கு 18 கால்வாயிலிருந்து எங்கள் ஊர்லெலாம் தண்ணி பிரச்சனை 2008-09 கணக்கு உலகில் தண்ணி குடிக்க தண்ணி இருக்காது. அது ஐயா 11 வந்தப்புறம் ஐயா கொண்டு வந்தது இங்கே மங்களகோமம்னு சொல்லிட்டு அங்கேருந்து தண்ணி 18 கால்வாய் தண்ணி கொண்டு வந்து நிலத்தடி நீர்மட்டத்தையும் உயர்த்தி எங்களை வந்து வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு கேண்டிடேட்டாக ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு மனிதரை நல்லவளம் கொண்டு வர, ஜாதி வேறுபாடு இல்லை, மத வேறுபாடு இல்லை, எதுவுமே இல்லாமல் எல்லாரையும் நம்ம மக்கள் நினச்சி செய்யக்கூடிய ஒரு நல்ல மனிதர், இந்த இப்படிப்பட்ட மனிதர் எங்கள் தொகுதி கிடைச்சதுக்கு முதல்ல நாங்கள் இறைவனுக்கு நன்றி சொல்லிக்கிறோம். நாம் தமிழுக்கு தானே போகணும். வெற்றி வாய்ப்புனா அதிமுக தான் அதிக வாய்ப்பு இருக்குது. நல்ல நல்ல திட்டங்களில் வந்து ஐயா ஓபிஎஸ் ஐயா நல்லா செய்கிறாரு. மத்தியில் மோடி ஆடினாரு, அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டிலையும் ரெட்டலை கட்சி அதிமுக நல்லா ஆளுது. நல்ல 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 திட்டங்கள், சின்ன சின்ன திட்டங்கள்னால சீக்கிரமாக கொண்டு வந்து கிராமப்புறங்களிலும் சரி நகர்ப்புறங்களிலும் சீக்கிரமாக வந்து இது பண்ணுறாங்க. நல்லாச்சு தான் இன்னும் இதே மாதிரி தான்
எல்லார் மக்களும் எல்லாமே இதே மாதிரி நம்ம வாட்சியை வந்து விட்டு கொடுக்காமல் ரெட்டலைக்கு வேணாலும் சரி மத்திய ஆளும் மத்திய அரசாலும் சரி நல்ல நல்ல திட்டங்கள் கொண்டு வரதுனால அந்த ஆட்சியை வந்து நிலைநாட்டுறது ஒரு ஓபிஎஸ் தான் வரணும்னு நினைக்கிறேன் சார். அவர் தான் நிறைய பண்ணியிருக்காரு, அதனால் அவர் வந்தால் தான் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓபிஎஸ் தான் வரணும். ஓபிஎஸ் எங்களுக்கு எல்லாமே நல்லது செய்வாங்க. எதை எடுத்தாலும் எங்களுக்கு அந்த பிரிட்ஜு மிர்ஜி இது கொடுக்கணும்ன்றாங்க. கண்டிப்பாக ஏடிஎம்கே ஓபிஎஸ்க்கு தானே, பிகாஸ் இப்போ தமிழ்நாடு இப்போ தேனி மாவட்டம் எடுத்துக்கோங்க. தேனி மாவட்டம் மட்டுமே இப்போ தெளிவான கல்வி மாவட்டமாக மாறிடுச்சு. ஏன்னா தேனியில் இல்லாத காலேஜே கிடையாது. இப்போ ஏதாவது காலேஜ் இல்லைன்னு சொல்லுங்கள், தேனியில் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எல்லா காலேஜுமே தேனியில் வந்துருச்சு. அதுக்கு சப்போர்ட் ஓபிஎஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு எங்களோட நம்பிக்கை. வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ்ஸாக வைத்தே இருக்கு. 10 வருஷமாக அவர் தான் போடி தொகுதியை முன்னோடியாக தொகுதியாக தமிழ்நாட்டில் ஆகியிருக்காரு. வெற்றி வாய்ப்புங்கிறது எப்பயுமே ஐயா ஓபிஎஸ்க்கு தான் இருக்குது. நான் தேமுகாவிலிருந்து நான் ஏடிஎம்கே வந்திருக்கேன். ஓபிஎஸ் வரணுங்க, ஓபிஎஸ் அவர் நல்லா வரும் இந்த ஏரியாவில். அவர் வரணும், அவர் வந்தால் நல்லாயிருக்கும். போடியில் நம்ம ஓபிஎஸ் தான் வரணும்னு நினைக்கிறோம். பல நல்ல திட்டங்களை செஞ்சுருக்காங்க, மக்களுக்காக வேண்டி நிறைய உதவிகள் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே 2 தடவை ஜெயிச்சு வந்ததில் நன்மைகள் தான் செஞ்சுருக்காங்க. அதனால் வந்து அவரே வர்றதுக்கு நாங்கள்லாம் ஒத்துழைக்கணும். ஓபிஎஸ்சிக்கு நல்ல மனுஷன் நல்லா செயல் செஞ்சுருக்காரு. இவர் செஞ்ச செயல் எவனும் செய்யலை இதுவரையும். ரோடு பாதை வீதி சந்து பொந்து பூரா திரும்பே இதே சிலமரத்து பிடிக்கு. வீதியில் காலை வீசி விட்டு நடக்க முடியாது. இன்றைக்கி எப்படி இருக்குது? ஏன்னா மையான ரோடு வேணுமா, வீடு ரோடு வேணுமா, எந்த இடத்துலையும் போடியிலிருந்து ஏழை பெருமளவன்பட்டி வரலையே அந்த ஒரு ரோடு செலவழிச்சதுக்கு எவ்வளோ செலவழிச்சிருக்காரு? 1 கோடி ரூபாய்க்கு மேலே வரும். ஒரு பாலமெல்லாம் நம்ம வீரவண்டி பாலங்கள்னாதிங்க, அப்பேற்பட்ட பாலத்தை வந்து கட்டி வச்சுருக்காரு. அவர் செய்யாத குறை என்ன? இவங்களுக்கு அல்லையா கொடுப்பார். ஒரு நல்ல காரியத்தை மக்களுக்காக வேண்டி செய்வார். நல்ல தத்தம் செஞ்சார். இவர் தான் வரணும். ஓபிஎஸ் யாருக்கு வெற்றி அதிகம் சொல்கிறேன். ஓபிஎஸ் போடியை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷ காலமாக வந்து துணை முதல்வர் ஓபிஎஸ் அவர்கள் வந்து நல்ல பல திட்டங்கள் நிறையா கொண்டு வந்திருக்காங்க. காலேஜ் அதுன்னு வந்து எல்லா கல்லூரியும் அதாவது அரசு கல்லூரி அனைத்து கல்லூரியுமே போடி சட்டமன்ற தொகுதியில் கொண்டு வந்திருக்காங்க. அது இல்லாமல் இந்த போடி தொகுதியில் வந்து குடிநீர் பிரச்சனையும் நிலத்தடி நீர்மட்டமும் ரொம்ப வறட்சியாக இருந்த காலகட்டங்களில் 18ஆம் கால்வாய் திட்டத்தை வந்து நீட்டிப்பு செய்து போடி பகுதியோட மக்களை வந்து வாழ்வாதாரத்தை வந்து உயர்த்தி கொடுத்துருக்காங்க. பன்னீர்செல்வம் வந்தப்போ எங்களுக்கு போகுது, எல்லாரும் நல்லது செய்கிறாங்க. 18ஆம் கால்வாய் இதெல்லாம் தண்ணி வருது எங்களுக்கு. இந்த ஊரில் நல்ல சலுகை செய்கிறாங்க, அதனால் நாங்கள் அவங்க ஓட்டு போடுறோம். எங்களுக்கு பன்னீர்செல்வம் தான் வெற்றி வாய்ப்பு. ஏன் சொல்கிறேன்னா இவருக்கெல்லாம் தகுதியே கிடையாது. ஆரே தங்கத்தமிழ் சொல்லுக்கு நேற்று வரைக்கும் இங்கே இருந்து போட்டு அதே திமுகவை பிடிச்சி கிளி கிளின்னு கிழிச்சு போட்டு இன்றைக்கி வந்து மக்கள் மத்தியில் வந்து ஒட்டு ஓட்டு எப்படி கேட்பார்? 100%க்கு 100% எடப்பாடி நம்ம ஓபிஎஸ் தான். இன்றைக்கி இவங்க ஜெயிச்சு வந்தாங்கன்னா மேம்படுத்தல எங்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கும். இவங்க ஜெயிச்சா என்ன கிடைக்க போகுது எங்களுக்கு? எதுவும் கிடைக்காது. சும்மா வாயில் என்ன சொல்ல தண்ணி ஊற்றி துப்பிட்டு போன மாதிரி தான். எங்களுக்கு ஓபிஎஸ் வரணும், மேலே வந்து நம்ம கூட்டணி கட்சிக்கு பூரா ஜெயிப்பாங்க. 100%க்கு 90% ஓபிஎஸ் தான் வருவார். பெண்களுக்கு நிறையா நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்கள்னா திருமணம், அந்த திருமணத்துக்கு தேவையானது தாலி, அதை வாங்க முடியாது நிறைய பேர் இருக்காங்க. பட் இப்போ அந்த இதே கிடையாது. ஸோ கண்டிப்பாக ஓபிஎஸ் தான் வருவார். நிறையா நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காரு. தங்கச்சலமை செல்வனா ஓபிஎஸ்ன்னு இல்லை, பொதுமக்களுக்கு யார் நல்லது பண்ணுறாங்களோ அந்த ஆட்சி வந்தால் நல்லதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இருக்கிற போடி தொகுதி மக்கள் மனசில் நீங்கள் இடம் பிடிச்சிருக்கிற நம்ம ஐயா ஓபிஎஸ் அவர்களுக்கு தான் அதிக வெற்றி வாய்ப்பு இருக்கிறது பரவலாக பார்க்கப்படுது. வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு இருக்குங்க. இது ஓபிஎஸ் தான் மூலான்றீங்க ரெட்டலைக்கு. ரெண்டு பேருமே வெயிட்டான பார்ட்டிங்க, அதனால இந்த தடவை ஏறு இந்த தேர்தலை நிர்ணயிக்க முடியாது. வெற்றி வாய்ப்பு அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு வந்து வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் வந்து எல்லா மக்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுத்துருக்காரு. 100 ஆண்டுகால கோரிக்கை வந்து 18ஆம் கால்வாய் திட்டம் கேட்டான். அந்த 18ஆம் கால்வாயை செஞ்சு கொடுத்துருக்காரு. அதில் 3 தடவை தண்ணியும் பெருக்கி கொடுத்துருக்காரு. அதனால் நிலத்தடி நீர்மட்டம் பெருகியிருக்கு. விவசாயிகள் வந்து நல்ல பலனடைஞ்சிருக்காங்க. எங்களுக்கு குடிக்க தண்ணி கிடச்சிருக்கு. நாங்கள் கேட்ட அனைத்து கோரிக்கைகளையும் அமைச்சர் செஞ்சு கொடுத்துருக்காரு. இன்ஜினியரிங் காலேஜ் செஞ்சு கொடுத்துருக்காரு. கால்நடை மருத்துவக் கல்லூரி செஞ்சு கொடுத்துருக்காரு. தேனி மாவட்டம் சென்னையில் என்னென்ன இருக்கோ அத்தனையுமே வந்து தேனி மாவட்டத்தை கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. இதுக்கு மேலே ஒரு அமைச்சர் என்ன தான் செய்ய முடியும்? ஓபிஎஸ் அவர் நம்ம தொகுதிக்கு எல்லா நன்மைகளும் செஞ்சிருக்காரு. நம்ம தொகுதிக்கு மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க நல்லா செஞ்சிருக்காரு. இந்த ஓட்டம் கடுமையாக தானே சார், யாருக்கும் சொல்ல முடியாது. ரொம்ப கடுமையாக இருக்குது. ஒரு ஊரில் ஓபிஎஸ் வேணாங்கிறாங்க, ஒரு ஊரில் தங்கச்சி வேணாங்கிறாங்க. கடுமையாக இருக்கும் சார். இப்போ இருக்கிற ஆட்சியாக நல்லா தான் இருக்குன்றனால அப்படியே போட்டோம். எங்களுக்கு பிடிச்சது ரெட்டலை, ஓபிஎஸ்க்கு தான் போடுவோம். எங்களுக்கு வந்து ஆதி காலத்துலேருந்து அப்போ பாட்டை போட்டிலேருந்து இதில் தான் இருந்தோம். அது மாதிரி நாங்கள் இதில் தான் இருக்கோம். ஓபிஎஸ் அவங்களுக்கு தான் இருக்குது, அவருக்கு தான் ஓட்டு. வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு தான், இங்கே முழு வெற்றி வாய்ப்பு ஓபிஎஸ்க்கு தான். எங்களுக்கு சிலமரத்து பட்டி பார்த்தீங்கன்னா கூட்டு குடிநீர் தரத்தில் இப்போ நல்லா வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு.
மேற்கொண்டு காலேஜில் வட்டாரத்தில் எல்லா பக்கம் காலேஜ் கட்டியிருக்காரு. 18 வாய் கால்வாய் திட்டமும் நல்லா செயல்படுத்திருக்காரு. அதனால் நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு மொத ஐயா ஓபிஎஸ் நிற்கிறப்ப 1200 வித்தியாசத்தில் சேர்க்க வச்சேன். இந்த வட்டம் 3000 ஓட்டு வித்தியாசத்தில் சேர்க்க வைக்கலாம்னு இருக்கேன். எங்கள் ஆதரவு ஓபிஎஸ் வரணும். ஏடிஎம்கே டிஎம்கே சரிசமம் நிற்கிறாங்க. அந்த ஆதரவு வந்து இப்போ யாரும் சொல்ல முடியாது. அமைச்சர் பன்னீர்செல்வத்துக்கு இந்த தடவை வெற்றி வாய்ப்பு அவருக்கு அதிகமாக இருக்குது. இந்த தொகுதியை பொறுத்தளவு தேசிய முற்போக்கு கூட்டணிக்கு தான் சாதகமான தொகுதியாக இருக்குது. ஏன்னா கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அவர்கள் இந்த தொகுதிக்கு ஏகப்பட்ட நன்மைகள் செஞ்சுருக்காரு. எல்லா எந்த காலேஜும் இல்லைங்கிறது மாதிரி இந்த மாவட்டத்துக்கு கொண்டு வந்துட்டார். குறுகிய காலத்தில் இந்த 10 வருஷத்தில் 30 வருஷம் செய்ய வேண்டிய சாதனைகளை செஞ்சுருக்கிறதுனால ஓபிஎஸ்க்கு பொதுமக்கள்கிட்ட நல்ல பேர் இருக்குது. சுமார் 27,000 to 30,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஓபிஎஸ் ஜெயிப்பாருங்கிறதுல தொண்டர்களுக்கும் தொகுதி மக்களுக்கும் நம்பிக்கை இருக்குது. நாங்கள் எங்கே இந்த வட்டம் நாங்கள் வந்து ஓபிஎஸ்க்கு தான் போடுவோம். வெற்றி வாய்ப்பு ரெட்டலை சொன்னதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ்க்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் தான் வரணும். நாங்கள் வந்து 77 எம்ஜிஆர் கட்சிக்கு ஆரம்பிச்சிருந்து ரெட்டலைக்கு தான் ஓட்டு போட்டுட்டு வர்றோம். இப்போ அவருக்கு தான் போட போகிறோம். அதிமுகவுக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுறோம். அதிமுக மக்கள் கையில் தானே இருக்குது. நம்ம எப்படின்னா முன்னாடி நம்ம சொல்ல முடியும். ஐயா ஓபிஎஸ் தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. சார் அதிமுக கோட்டை ஓபிஎஸ் தான் வருவார். எப்பயுமே நம்ம துணை முதல்வர் ஓபிஎஸ் பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு அவர் மக்களுக்கு நினைக்காமலே நிறைய திட்டங்கள் நல்ல திட்டங்கள்லாம் நிறைய செஞ்சுருக்காங்க. அதனால் அவருக்கு தான் வெற்றி வாய்ப்பு இல்லை. அவர் தான் எப்பயுமே ஜெயிப்பார். எப்பயும் அங்கே மேலே இடத்துக்கு வர்றதும் ரெட்டலை தான் வரும். ஓபிஎஸ் தான். இப்போ தங்க தமிழ்செல்வங்கிறதுக்குனா அவர்னாலாம் ஒன்றும் பண்ணிட முடியாது. இப்போ துணை முதல்வர்னா அவர் தொகுதிக்கு வந்து நிறையா மேலிடத்தில் பேசி செய்ய முடியும். நிறையா பண்ணியிருக்காருல காலேஜ், மெடிக்கல் காலேஜ், இன்ஜினியரிங் காலேஜ், லா காலேஜ் இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணியிருக்காரு. பாலங்கள் நிறையா பண்ணுறாரு. ஒரு துணை முதல்வர்னால தான் நிறையா பண்ண முடியும் கம்பேரிட்டிவ்லி எம்எல்ஏனால. ஸோ ப்ரிஃபரபிள் கன்ஃபார்மாக ஓபிஎஸ் தான் வருவார். ஓபிஎஸ் தான் அவர் ஐயாவுக்கு தான் ரொம்ப எதிர்பார்ப்பு. வெற்றி வாய்ப்பு வந்து அதிமுக தான். ஆர் நல்லது செய்கிற அவங்க வந்து சாரதா கண்ணு கண்டிப்பாக ஐயா ஓபிஎஸ்க்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது. திராவிட முன்னேற்ற வெற்றி வாய்ப்பால் தங்க தமிழ்ச்செல்வனுக்கு முதல் வெற்றி. தாய்க்கு தலைமகன் ஓபிஎஸ்க்கு தான் வந்து வெற்றி வாய்ப்பு கொடுத்தாரு. எப்பயுமே வந்து அதிமுக வந்து மக்களுக்கு வந்து நல்ல ஒத்துழைப்பு தர்றாங்க. நல்ல மக்களுக்கு சேவைகள் எல்லாம் பணியாற்றுறாங்க. அதனால் ரெட்டலைக்கு தான் எங்களுடைய ஓட்டு. வெற்றி வாய்ப்பு வந்து துணை முதலமைச்சர் ஓபிஎஸ்க்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓபிஎஸ் ஓபிஎஸ் ஐயாவுக்கு தான். ஓபிஎஸ் ரெட்டலை தான். குக்கர் சின்ன தோட்டம் தமிழ்நாட்டில் வந்து தினகரந்தே வருவார். எங்கள் தொகுதியை பொறுத்த அளவுக்கு அவர் இப்போ வரைக்கும் நல்லது தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருஷமாக அவர் தான் நல்லா நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காரு. எங்களுக்கு எந்த குறையும் இல்லை.